Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC MTS 2022 க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓ friends, இது ரெண்டு முக்கியமானது. ஏஜ் லிமிட் அதே மாதிரி டை கேसेस வரும்போது இருந்துனா அது எப்படி நாம செலக்ட் பண்ணுவாங்க? அதாவது ஒரே சேம் மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவங்க யாருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோல அந்த இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன்ல இருக்கு. அதான் நாம பார்க்க போறோம். नोटिस रिलीज पड़ा एमटीएस एग्जाम सीबीआईसी अफिशियल नोटिफिकेशन इंफर्मेशन पारा वो 6.11 6.12 मे रीकॉल இப்ப ஏன் இந்த நேரத்துல இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எதுக்கு பாஸ் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வேகமா வரப்போகுது அதுக்கு முன்னாடியே சில இன்ஃபர்மேஷன்லாம் கிளியர் பண்ணிக்கிறாங்க அதுதான் இதோட மெயினானது ஓகேவா அப்ப இந்த ஏஜ் லிமிட் கொடுத்திருந்தாங்க இல்லையா அதுக்கானது அவங்க முன்னாடியே சொல்லிருக்காங்க 18 ல இருந்து 25 குரூப்ல இருக்கவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடியே கொடுத்திருப்பாங்க இந்த 2/1/98 ல இருந்து 1/1/2005 குள்ள இருக்கணும் அப்படினு சொல்லிருப்பாங்க அதே மாதிரி 18 ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து 2/1/1996 ல இருந்து 1/1/2005 குள்ள இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க ஓகேவா இதுதான் அவங்களுக்கானது இந்த லிமிட் குள்ள இருக்கணும் அப்படி சொல்லிருப்பாங்க இதுதான் ஏஜ் லிமிட்காக அவங்க சொல்லிருந்தது ஓகேவா இது இல்லாம சிலது வந்து சேம் மார்க் அதாவது பாரா 90 ல சொல்லிருந்தாங்க நோட்டிபிகேஷன் டைம்லயும் அதோட டை கேसेस இருந்துச்சுனா नेगेटिव मार्क नेगेटिव मार्क सेक्शन 2 मार्क सेलेक्ट सेक्शन 2 मार्क अट्ठे मार्क எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அந்த process method எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத இந்த வேல கொடுத்திருக்காங்க இப்ப 19.1 ல என்ன சொல்றாங்கன்னா first உங்களுடைய general awareness section 2 ல நீங்க வாங்கிருப்பீங்க இல்லையா அந்த மார்க் செக் பண்ணுவாங்க அதுல யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு first priority ஓகேவா இல்ல இதுலயே சேமா இருக்காங்க அப்படினா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப ஒரு 132 மார்க் வச்சீங்களே இதுல வந்து ஒரு ரெண்டோ இல்ல ரெண்டுக்கு அதுக்கு மேற்பட்ட பீப்பிளோ இருக்காங்க சேமா இருக்காங்கனா அவங்க செக்ஷன் 2 ல இருக்க ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन செக் பண்ணுவாங்க அப்ப எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்க அத வச்சு ஆர்டர் ஆக்கிடுவாங்க சப்போஸ் அதுலயே சேமா இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் அப்படினா மறுபடியும் உங்களுடைய செக்ஷன் 2 செக்ஷன் 1 இருக்கு இல்லையா இந்த செக்ஷன் 1ன்றது குவாலிஃபை பண்ணல அதுல நார்மலைசேஷன் பண்ண ஒரு மார்க் இருக்கு இல்லையா அதுல யார் அதிகமா எடுத்துட்டாங்கன்றத செக் பிளான் பண்ணுவாங்க ஓகேவா தென் நெக்ஸ்ட் வந்து இதுலயே நீங்க சேமா இருக்கீங்கன்னா உங்களுடைய டேட்டா உங்களுடைய டேட்டா பர்த்ல பாப்பாங்க உங்களுடைய டேட்டா பர்த்ன்றது யார் அதிகமா இருக்கங்களோ வயதானவங்க இருக்கங்களோ அவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க அதுதான் இதுலயே சேமா இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் மல்டிபிலிட்டி கார்டுபடி செக் பண்ணுவாங்க ஓகேவா இது இப்படி தான் அவங்க இந்த போஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க இது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண நோட்டீஸ் ஓகேவா இந்த அடிப்படையில் தான் அவங்க எடுப்பாங்க அப்ப அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறது என்ன வேகமா அவங்களுக்கான ரிசல்ட் கூட போவாங்க வெகு விரைவில் வரப்போகுது அதை நீங்க தெரிவா இருங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னும் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்